சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்திருப்பாங்க. அப்பெல்லாம் ஸ்நாக்ஸை பேப்பரில் தான் மடிச்சு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்படிதான் இங்கே ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் பேப்பரில் மடிக்கப்பட்ட ஒரு ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னா, வேர்ல்ட் சாம்பியன் பாக்ஸரான முகமது அலியோட ஸ்டோரி. தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி அந்த சின்ன பொண்ணு அதை ரீட் பண்ண சொல்கிறான். அவங்க அப்பாவும் அதை ரீட் பண்ணுறாங்க. இப்படி முகமது அலி மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தன்னுடைய லைஃப்லேயும் ஒரு பெரிய பாக்ஸர் ஆகணுன்ற ஒரு கோல் செட் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த டோக்கியோ 2020 மெடல் அஷ்யூராக இருக்க இந்தியன் பாக்ஸர் லவ்லினா போர்கஹெய்ம் தான். இந்த லவ்லினா அசாமில் இருக்க கோலாகாட் டிஸ்ட்ரிக்டில் 2 அக்டோபர் 1997 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பேர் டிக்கன். இவங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன். அம்மா ஹோம்மேக்கராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, லிச்சா அண்ட் லிமா. இவங்க அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைங்க பெரிய பாக்ஸர் ஆகணுன்றது ஒரு ஆசை. பிள்ளைங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவங்க வந்து பிள்ளைங்களை எப்படியாவது பாக்ஸர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதனால லோக்கல் பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி பசங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல லிச்சா அண்ட் லிமாக்கு அவங்களுடைய கரியரை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனால் நம்ம லவ்லினா இன்னுமே அந்த கரியரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணுறாங்க. இப்படியே கிக் பாக்ஸிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பாக்ஸராக மாறுறாங்க. அப்படி இருக்கும் போது தான் தன்னோட 9th ஸ்டாண்டர்டில் அவங்க ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ட்ரையல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதை பார்க்குற கோச் அபிஷேக் மால்வியா அண்ட் பதும்போரா என்னன்னா இவங்க ஒரு பெரிய பாக்ஸராக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு இவங்களை கோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணி வராங்க. 2018 காமன்வெல்த் கேம்ஸ்லையும் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் எந்த ஒரு அஃபிஷியல் இன்டிமேஷனும் இல்லாததால் ஒரு கான்ட்ரவர்சியும் ரேஸ் ஆகுது. ஆனால் எதையுமே மைண்ட் பண்ணாமல் அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க அதில் தோத்துடுறாங்க. அவங்களுடைய ஆப்போனன்ட் ஆனவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து நடக்கிற இனாகரல் இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் அவங்க கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணி வந்து ஒலிம்பிக்கும் அவங்க செலக்ட் ஆகுறாங்க. இப்படி அவங்க ஒலிம்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் அவங்க நினைக்காத நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் வந்துடுது. இதனால் அந்த ஜூலை 2020 அவங்களுக்கு நடக்கிற இந்த ட்ரைனிங்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. இதனால் அவங்க கரியரில் ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. ஆனாலும் தன் வீட்டில் இருந்துட்டு தன்னோட அம்மாவையும் பார்த்துக்கிட்டு அப்பாவுடைய வயல்லையும் அவங்களோட ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஸ்டேஜிலும் பாக்ஸிங்காக அவங்க அச்சீவ் பண்ண ஒரு ஒரு மெடலுக்காகவும் அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டும் லாஸ்ட் இயர் 2020 அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2021 ஃபெப்ரவரியில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறாங்க. இதனாலேயும் அவங்களுடைய அகாடமி ட்ரைனிங்கில் லவ்லினா பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த டைமில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் தன்னோட வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸோட எல்லா வீடியோஸும் பார்த்து அவங்க வீக்னஸ் என்ன, அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸும் வந்துருச்சு. அவங்க அம்மா கிட்ட எல்லா பிளஸிங்ஸும் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக மெடலோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்னபடியே இன்னைக்கு அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் மெடல் அஷர் ஆகியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசாமில் செலக்ட் ஆகிருக்க முதல் விமன் பாக்ஸர் லவ்லினா தான். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைமில் அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் அவங்கள விஷ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் இல்லை டேனி வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் லின்சி சைனிங் ஆஃப். பை.